ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்ன ட்வெண்ட்டி எயிட் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் டச் ஆத்தர் மேரிக் லூக்கஸ் ரிஜின்வெல்ட் வின்ஸ் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேரிகே லூக்கஸ் ரிஜினுவல்ட் அப்படின்றவங்க வந்து ஒரு டச் ஆத்தர் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிக்கான இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க இவங்க எந்த நாவலுக்காக இந்த ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்கன்னா த டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் ஈவினிங் அப்படின்ற நாவலுக்காக தான் ஸோ இவங்க தான் என்னென்னா இந்த புக்கர் ப்ரைஸ் வாங்குறதுலையே ஒரு யங்கஸ்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தொம்போதாவது வயசுலேயே இந்த புக்கர் ப்ரைஸ் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இந்த புக் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா ஜாஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை பற்றினா கற்பனை கதை தான் ஸோ அந்த ஜாஸ்ன்ற பொண்ணு என்னென்னா ஒரு கிறிஸ்டியன் விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் ஸோ அந்த பெண்ணோட வாழ்க்கை சம்பவத்தை பற்றி சொல்கிற கதை தான் இந்த கதை இந்த புக் வந்து ஃபஸ்ட்டு வந்து டச் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணிணாங்க எப்போனா டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதுக்கப்புறம் தான் இந்த புக்கை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அதை இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா மைக்கேல் கட்ஸன் அப்படின்றவர் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் ஸோ இந்த புக்கர் ப்ரைஸுக்காக இவங்களுக்கு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் அவார்டு கிடச்சிருக்குன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியா பிளான்ஸ் டு ஹோஸ்ட் பிரிக்ஸ் கேம்ஸ் இன் டுவெண்ட்டி ஒன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கேலோ இந்தியோ கேம்ஸும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதோட சேர்த்து இந்த பிரிக்ஸ் கேமும் நடத்தலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து யார் அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் தான் அனவுன்ஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட் நியூஸ் ஐஐடி அலுமினி கவுன்சில் சயின்ஸ் எம்ஓயூ வித் ரஷ்யா ஃபார் பில்டிங் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஐஐடி அலுமினி கவுன்சில் வந்து ரஷ்யாவை சேர்ந்த லோமான்சோ மாஸ்கோ ஸ்டேட் யுனிவர்சிட்டி அப்புறம் இந்த ரஸ் சாஃப்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க கூடலாம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் எதுக்காகனா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் குவாண்டம் கம்ப்யூட்டரை வந்து டிசைன் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட் ஸோ ஐஐடி அலுமினி கவுன்சிலோட பிரெசிடென்ட் யாருனா ரவி சர்மா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லி ரஷ்யாவோட கேபிட்டல் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் மாஸ்கோ அதோட பிரசிடென்ட் யாருனா விளாதிமிர் புதின் ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்மி சீஃப் ரிலீசஸ் புக் ஆன் நேஷ்னல் செக்யூரிட்டி நம்ம இந்தியன் ஆர்மியோட சீஃப் யார்னா ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவணே ஸோ அவர் தான் இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் யங் ஸ்காலர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த புக்கை வந்து யார் எழுதுனாங்கன்னா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுனாங்க இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா சென்டர் ஃபார் லேண்ட் வார் ஃபார் ஸ்டடிஸ் அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் லான்ச்சஸ் என்ஆர்ஐ யூனிஃபைடு போர்ட்டல் உத்தரப்பிரதேசோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ஆர்ஐ யூனிஃபைடு போர்ட்டல் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டல் மெயினாக எதுக்காகனா வெளிநாட்டிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இன் திரும்ப நம்ம நேட்டிவ்கே வந்திருப்பாங்கள்ல ஸோ அவங்க வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்கள்ல ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் இதை க கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஃபாரின்ல வந்து ஜாப் ஆஃபர்ஸ் இருந்தால் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் யாருனா யோகி ஆதித்யநாத் கவர்னர் வந்துட்டு ஆனந்திபென் பட்டேல் நெக்ஸ்ட் நியூஸ் ஹச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் அடோ பார்ட்னர்ஸ் டு என்ஹான்ஸ் டிஜிட்டல் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஹச்டிஎஃப்சி பேங்கும் அடோபும் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்காகனா அந்த ஹச்டிஎஃப்சி பேங்கை வந்துட்டு டிஜிட்டலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து கோவிட் நைன்டீன் பிரச்சனை இருக்கிறதுனால எல்லா கஸ்டமர்ஸும் டிஜிட்டலாகவே அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அடோபோட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஸோ அடோவ் பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம்ல அடோவ் ஃபோட்டோஷாப் அடோப் ரீடர் ஸோ அதோட ஹெட்டு தான் வந்து அடோப் எக்ஸ்பீரியன்ஸ் க்ளவுட் சொல்யூஷன் ஸோ அவங்களோட தான் இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ யாருனா ஆதித்யா பூரி ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை அடோபோட சிஇ யாருன்னா சாந்தனு நாராயண் அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா யூஎஸ்ஏயில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் நியூஸ் சுதா பயனொலி செலெக்டட் ஃபார் நேஷ்னல் அவார்டு டு டீச்சர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நேஷ்னல் டீச்சர்ஸ் அவார்டுக்காக யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுதா பயனொலி அப்படின்றவங்கள தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நாற்பத்தி ஏழு அவுட்ஸ்டாண்டிங் வந்து இந்த அவார்டுக்காக செலெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அந்த நாற்பத்தி ஏழு பேரில் ஒருத்தங்க தான் இவங்க இந்த டீச்சர்ஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் உள்ள மெம்பர்ஸ் தான் இந்த டீச்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்சிபியூஎல் ஆர்கனைசர்ஸ் வேர்ல்டு உருது கான்ஃபரன்ஸ் இன் நியூ டெல்லி என்சிபியூஎல் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் உருது லாங்குவேஜ் அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டு உருது கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் எதுக்காகனா இந்த உருது லாங்குவேஜை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் தென் இது வந்து ஒரு டூ டே கான்ஃபரன்ஸ் இதை வந்து யார் இனாகுரேட் பண்ணி வச்சாங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால் அவர்கள் தான் இனாகுரேட் பண்ணி வச்சாங்க தென் இந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருது ரைட்டர்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இனிமேல் உருது ரைட்டர்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தென் டேரக்டர் ஆஃப் என்சிபியூஎல் யாருன்னா டாக்டர் அக்வல் அஹமத் நெக்ஸ்ட் நியூஸ் டெல்லி கவர்மெண்ட் லான்ச் ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் ஃபிட்னஸ் கம்பைன் டெல்லி கவர்மெண்ட் வந்து ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் அப்படின்ற ஒரு ஃபிட்னஸ் கம்பைனை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இது இந்த கம்பைன் வந்து மெது மெயினாக எதுக்காக தொடங்கி வச்சாங்கன்னா இப்போ கோவிட் நைன்டீன் பிரச்சனை காரணமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போகாமல் இருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்து வீட்டிலேயே இருக்கிறதுனால அவங்க மைண்டு வந்து அப்செட் ஆகி அவங்க மனநிலையெல்லாம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லி யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்னர் வந்துட்டு அனில் பைஜால் நெக்ஸ்ட் நியூஸ் கெவின் மேயர் ரிசன்ட்ஸ் அ சிஇஓ ஆஃப் டிக்டாக் ரீசெண்டாக கூட நம்ம நியூஸில் பார்த்தோம் யூஎஸோட பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிக்டாக்கை வந்து யூஎஸில் வந்து இனிமேல் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு நைன்டி டேஸ் கால அவகாசம் கூட கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த கெவின் மேயர் அப்படின்றவர் வந்து டிக்டாக்கோட சிஇஓ பதவியிலேருந்து இப்போ வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு பதிலாக ஒனைசா பப்பா அப்படின்றவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அந்த பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிக்டாக்கை டெவலப் பண்ணுற கம்பெனியோட நேம் என்னென்னா பைடன்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் அது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் டிக்டாக்கோட ஃபவுண்டர் யாருனா ஜாங் கிம்மிங் நெக்ஸ்ட் நியூஸ் யூனியன் மினிஸ்டர் லான்ச்சஸ் சோனாட்டி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட்அப் அப் சேலஞ்ச் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யாருனா ரவிசங்கர் பிரசாத் ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சௌனாட்டி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் வந்து மெயினாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா ஸோ அதை வந்துட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் கம்ப்யூட்டர் பயணிர் அர்னால்டோ ஸ்பீல்பர்க் பாசசவே இவர் வந்து யாருனா ஒரு கம்ப்யூட்டர் டிசைனர் அண்டு இன்ஜினியர் இவர் வந்து அவருடைய நூற்றி மூணாவது வயதில் தான் இப்போ இறந்து போயிட்டார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே ஜிஇ டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை வந்து டிசைன் பண்ணியிருந்தார் தென் பேசிக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் டெவலப் பண்ணியிருந்தார் நம்ம சி சி ப்ளஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி பேசிக் அப்படின்றதும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஸோ அதையும் இவர் தான் டெவலப் பண்ணியிருந்தார் ஸோ அவர் தான் இப்போ வந்து ரீசண்டாக இறந்து போயிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நியூஸ் அவ்வளோதான் அப்புறம் என்னோடய கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் மறக்காமல் போய் அட்டன் பண்ணுங்கள் தென் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ